எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சுபிக்ஷங்கள் பெருக வேண்டுமெனில் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டுமெனில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தர்திரங்களும் நீங்கி முற்றிலுமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய இல்லம் எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டுமெனில் இந்த தீபத்தை மூன்றே மூன்று முறை மட்டும் ஏற்றி பாருங்கள் அற்புதமான அளவிற்கு உங்களுக்கு மாற்றம் தெரியும் அது என்னங்க தீபம் அது நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவு முழுமையா நான் சொல்றேன் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள் தீபங்கள் தான் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் அந்த தீபங்கள் பாத்தீங்கன்னா வீட்ல எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வீட்ல எப்போதும் குறையாத அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க பணமே எங்க வீட்டுக்கு வரமாட்டேங்குதுங்க பண வரவு எங்களோட வீட்ல வந்து குறைஞ்சு போச்சுங்க வியாபாரம் வந்து சரியா போகலைங்க இப்படிலாம் பார்க்கறது உண்டு இந்த மாதிரியான விஷயங்களும் முற்றிலுமாக நீங்க வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்விலே சுபிக்ஷங்கள் மேலோங்க வேண்டுமெனில் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அதாவது தீபம் ஏற்றுவது ஒரு வீட்டின் ஐஸ்வரியம் அந்த வீட்டில் ஏறியும் தீபங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அதனாலதான் வீடுகள்ல தினசரி விளக்குகள்ல தீபங்கள் ஏற்றுங்க அந்த தீபத்துல போடக்கூடிய திரி ஊற்றக்கூடிய திரவியம் இதை பொறுத்து அதனுடைய மகத்துவமானதும் மாறுபடுகிறது அந்த வகையில் இப்போ சொல்ற இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பட்சத்தில் அனைத்து விதமான செல்வ குறைபாடு பணப்பிரச்சனை இது முற்றிலுமா தீர்றதே உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் சரி வாங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றுதுன்னு பார்ப்போம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை திருநாள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலையில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அதாவது நாலரை டு ஆறு இந்த இடைப்பட்ட ஒன்றரை மணி நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றுங்க முதல்ல பூஜ்யரை போய்க்கோங்க பூஜ்யரை போயிட்டு தீபங்களை ஏற்றிக்கோங்க தீபங்கள் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கூத்து விளக்கு காமாட்சியம்மா விளக்கு அகல் விளக்கும்தான் அதை கூட நீங்க ஏற்றிக்கலாம் இந்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விளக்கை வந்து நம்ம லாஸ்டை ஏத்திக்கலாம் இப்படி வந்து பூஜை தீபங்களை ஏற்றிட்டு பூக்கள் இருந்தா அதை சுவாமி படங்களுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணினா பசுஞ்சாணம் உங்களுக்கு தேவை இந்த பசுஞ்சாணத்தை பிடிச்சி ஒரு கூம்பு மாதிரி பிடிச்சி பிள்ளையார் செஞ்சு நம்ம வச்சுனோம் அந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாணம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சளில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கலக்கி அது ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைக்கலாம் ஒன்றும் மஞ்சள் பிள்ளையார் இல்லை சாண பிள்ளையர் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு அகல் விளக்கு தேவை இந்த ரெண்டு அகல் விளக்கு புது விளக்காக வாங்கிக்கலாம் மூன்று நாள் செய்கிறதுனால நீங்கள் முதல் முறை வாங்கிய புது விளக்கை மூணு நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் மட்டும் யூஸ் பண்ணாத புது அகல் விளக்கை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் நெய் இதில் எது வேணாலும் ஊற்றலாம் நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நாம் நெய் ஊற்றிட்டு சாதாரண பஞ்சுத்திரிய போடணும் அதாவது ப அதாவது இந்த பஞ்சுத்திரி அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து அதை நாம் போடணும் சரிங்களா இப்படி போட்டுட்டு தீபம் ஏற்றணும் ஞாயிற்றுக்கிழமை திருநாளன்று மாலை வேளையிலே நாலரை டு ஆறு இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் தீபம் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்று வாரங்கள் செய்யுங்க இப்போ இந்த ஞாயிறு செய்றீங்கன்னா அடுத்த ஞாயிறு செய்யுங்க அதுக்கு அடுத்த ஞாயிறு செய்யுங்க ஒரு மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் இப்படி வீடுகள்ல இப்படி தீபம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது இப்படி நீங்க தீபம் ஏற்றிய பிறகு உங்களுக்கு பிடித்த தெய்வங்களினுடைய நாமங்களை சொல்லலாம் அந்த தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டுமெனில் அந்த தெய்வத்திடம் ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலாம் நிச்சயம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் நாம் நம்மளுடைய கோரிக்கையை சொல்லும் பட்சத்தில் அது நிச்சயமாக நிறைவேறும் இன்னொரு ஒரு டவுட் வரும் இந்த தீபத்தை ஆண்கள் ஏற்ற வேண்டுமா பெண்கள் ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் அதாவது ஆண்கள் ஏற்றுவதுங்கிறது சரி வராது பெண்கள் தான் ஏற்றணும் பெண்கள் இல்லாத இல்லங்களில் வேணால் ஆண்கள் ஏற்றலாம் ஏன்னா பெண்கள் தான் மகாலட்சுமி கடாட்சம் அவங்க தான் எப்பயுமே தீபங்களை ஏற்ற வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கில் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நிச்சயமானும் நல்ல பலன் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய இல்லங்களில் கிடைக்குங்கிறது ஐயமில்லை இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம்